நியூட்டன்ஸ் அயனிக் ஈக்விலிபிரியம் லெசனில் நம்ம பிஹெச் ஸ்கேல் பிஹெச் வேல்யூஸ் பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். இந்த பிஹெச்ங்கிற வேல்யூ வந்து நம்ம ஆஃபன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கலாம், பயாலஜியில் பார்க்கலாம், மெடிசனல் ஃபீல்டில் பயன்படுத்துவாங்க. ஏன் காமனாக நிறைய இடத்துல கூட இந்த பிஹெச் யூஸ் பண்ணுவாங்க. பிஹெச் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அசிடிக் அந்த பேசிக் நேச்சரை கம்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இதுக்கு எது பேசிஸ் பார்த்தோம்னா, நம்ம போன செஷனில் படித்த அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஹோப் யூ ரிமெம்பர் என்ன அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, வாட்டரில் ஒரு எலக்ட்ரோலைட்டை போட்டு அயனைஸ் ஆகுது. ஒரு வாட் அபவுட் வாட்டர், வாட்டர் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு கேள்விப்பட்டோம். வாட்டர் அயனைஸ் ஆகலாம் ஆஸ் ஹெச் ப்ளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ். அந்த ஹெச் ப்ளஸ்ஸை ஒரு வாட்டர் மாலிக்யூல் அப்சார்ப் பண்ணிட்டு இந்த H3O+OH- வரும். இதில் நம்ம இந்த H3O+ அசிடிக் OH- பேசிக் பியூர் வாட்டரில் அண்ட் கிவன் டெம்பரேச்சர் 25 degrees காமனாக இருக்கும். அதில் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இட்ஸ் வை வாட்டர் இஸ் நியூட்ரல். இந்த ரெண்டுனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம மெஷர் பண்ணி அந்த கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அதுக்கு பேர் தான் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு. ஸோ இதில் பியூர் வாட்டர் 25 degrees எடுத்தோம்னா, இந்த H3O+ கான்சன்ட்ரேஷன் 110^-7. OH- நமக்கு ஈக்குவல்னு கேள்விப்பட்டோம், தட் இஸ் ஆல்சோ 110^-7. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வந்து 110^-14 mol² L·/-2. திஸ் அப்ளைஸ் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன் தண்ணியில் நீங்கள் எதை கரைச்சிருந்தாலும் சரி, ஒரு சால்ட் போடுறீங்களா அது நியூட்ரலாக இருக்கும், அப்போவும் இதே வேல்யூ இருக்கும். ஒரு ஆசிடை வாட்டரில் ஊற்றுறீங்க, ஆசிட் ஊற்றுனா என்ன ஆயம் வரும், H3O+ வரும். அப்போது இந்த H3O+ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், OH- கான்சன்ட்ரேஷன் இதோட டிக்ரீஸ் ஆகிடும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், சேம் 110^-14. யூ ஷுட் கீப் திஸ் இன் மைண்ட். அதே போல தான் பேசிக் சொல்யூஷன். பேசிக் சொல்யூஷன் என்ன, என்யூ வாட்ச் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க, என்ன அயான்ஸ் அதில் வரும், ஆல்ரெடி வாட்டரில் இந்த ரெண்டு இருக்கு. என்யூ வாட்ச் போடும்போது OH- அதிகமாக வரும். ஸோ OH- கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், அது சப்சிக்வெண்ட்டாக H3O+ கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் ப்ராடக்ட் எப்பவுமே 10^-14. அதனால் அந்த நியூட்ரல் அசிடிக் பேசிக் எப்படி இருந்தாலும் சரி, இந்த அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட்வஸ் சொல்யூஷன் கன்சிடர் பண்ணணும்னா, 110^-14 ஒரு கான்ஸ்டன்ட், இதை மனசில் வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 3 types ஆஃப் சொல்யூஷனை இந்த வேல்யூஸ் கொண்டு போடலாமே. இப்படி நியூட்ரல், ஸோ வாட்டர் மட்டும் எடுத்துக்காலும் சரி, வாட்டரில் NaCl மாதிரி ஒரு சால்ட் நியூட்ரல் அப்படின்னு போட்டு, இப்போ தான் சொன்னால் திஸ் இஸ் அசிடிக் திஸ் இஸ் பேசிக் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நியூட்ரல்னு சொல்லும்போது, இந்த H3O+10^-7, OH- 10^-7. இப்போ வாட்டரில் கொண்டு போய் ஒரு HCl கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன அயான் புதுசாக வரும், H3O+. அப்போ H3O+ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், OH- கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, அதை தான் இங்கே போடுறேன். ஸோ H3O+ இஸ் கிரேட்டர் தேன் OH- கான்சன்ட்ரேஷன். H3O+ எவ்வளோ இருக்கும், 10^-7 விட அதிகமாக இருக்கும். OH இருக்கும், 10^-7 விட குறைச்சலாக இருக்கும். அதே தான் பேசிக்கும் போது H3O+ வில் பி லெஸ் தேன் OH-. ஸோ H3O+ வந்து 10^-7 விட குறைச்சலாக இருக்கும், OH 10^-7 விட அதிகமாக. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் இதில் இருந்து இன்ஃபர். இப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரே சமயத்தில் இந்த நியூட்ரல் அசிடிக் பேசிக் எல்லாம் சொல்கிறதுக்கு மூணு அசம்ஷன் எடுத்தோம்னா, ஒரே சமயத்தில் 3 சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு போது, ஏதாவது ஒன்றை மட்டும் அசியூம் பண்ணிக்கலாமே. என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, ஒன்லி இந்த H3O+ மட்டும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அசியூம் பண்ணலாம். ஒன்லி H3O+ மட்டும் பார்க்க மற்றதெல்லாம் இப்போ எப்படி சொல்லலாம், நம்ம H3O+ கான்சன்ட்ரேஷன் 10^-7 இருந்தா நியூட்ரல், கிரேட்டர் தேன் 10^-7 இருந்தா அசிடிக், லெஸ் தேன் 10^-7 இருந்தால் பேசிக். ரொம்ப சிம்பிள், எதுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு நம்ம. ஸோ இந்த H3O+ கான்சன்ட்ரேஷனை மட்டும் வச்சுக்கணும்.
ഇതി ഈക്വൽ ടു 10 പവർ മൈനസ് 1 ഓക്കേ അസലിക്ന 10 പവർ മൈനസ് 1 ഓട ഗ്രേറ്റർ എന്ന് പറയുന്നത് എന്ന അസ്യൂം பண்ணலாம் സേ നാ சொல்றீங்கல 10 പവർ മൈനസ് 6 10 പവർ മൈനസ് 7 10 പവർ മൈനസ് സോറി 10 പവർ മൈനസ് 8 10 പവർ മൈനസ് 9 10 പവർ മൈനസ് இந்த மாதிரி நான் போடலாம் அப்படினு வெச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல இது less than 10 power minus 7 என்ன நம்ம அஸ்யூம் பண்ணோம் டக்குனு 10 power minus 6 10 power minus 5 10 power minus 3 2 1 இதெல்லாம் அஸ்யூம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின் போது ஆமா நமக்கு தோணும் ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன் என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டோம்னா 10 பவர்ல மைனஸ்ல இருக்கும்போது 10 பவர்ல மைனஸ்ல இருக்கும்போது 10 பவர் மைனஸ் 7 விட பெருசு எது இதெல்லாம் சின்ன டென் பவர் மைனஸ் அப்போ டோட்டலி ஆகும் அதே மாதிரி இது வந்து எல்லாருக்குமே ஒரு மயக்கம் எல்லாருக்குமே தப்பு ஆக்சுவலாக என்ன இது எப்படி மாற்றிக்கணும் டென் பவர் மைனஸ் வேறு விட அதிகம் எது டென் பவர் மைனஸ் 6 டென் பவர் மைனஸ் 5 டென் பவர் மைனஸ் 4 அப்படியே போனோம்னா டென் பவர் மைனஸ் 1 எது 1 ஸோ அதிகம்னும் போது டென் பவரில் மைனஸில் குறைச்சி போட்டால் தான் அது அதே மாதிரி இங்கே வரும்பொழுது தப்பு அப்போ இது என்ன வரும் ஆக்சுவலாக டென் இங்கே தான் 10 பவர் மைனஸ் 8 10 பவர் மைனஸ் 9 அப்படியே போனோம்னா 10 பவர் மைனஸ் 14 இப்போ இதில் இது பெருசா இது பெருசா டக்குன்னு பார்த்தோன்னே சார் இது பெருசு இல்லை 10 பவர் மைனஸ் 6 தான் லீஸ்ட் 10 பவர் மைனஸ் 1 தான் அதே மாதிரி தான் ஸோ இந்த கன்ஃபியூஷன் 10 பவரில் மைனஸில் போகும்போது அது இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன ஞாபகம் வரது இல்லை 10 பவரில் மைனஸில் போகும்போது பெருசு சின்னது சின்னதை பெருசுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிடுவோம் ஸோ அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக சோரன்சன் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு ஸ்கேல் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதுதான் பிஹெச் ஸ்கேல் அது என்ன பிஹெச் ஸ்கேல் வெரி சிம்பிள் சின்ன ஒரு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் கன்வர்ஷனோட தான் அப்படின்னு என்ன சார் பிஹெச்னா நமக்கு வந்து எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் அது அசிடிக்காக பேசிக்காக நியூட்ரலான்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது எதை எடுத்துக்கோங்க H3O plus concentration. இந்த கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சதுன்னா சிம்பிளி நீங்கள் இதுக்கு நெகட்டிவ் லாக் லாக்னா லாக் டு த பேஸ் 10 ஞாபகம் நெகட்டிவ் லாக் எடுத்தீங்கன்னா அதுதான் சிம்பிளி பிஹெச் ஸோ பிஹெச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் நெகட்டிவ் லாக்ரிதம் டு த பேஸ் 10 ஆஃப் த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் த ஹைட்ரோனியம் அயான் ஹைட்ரஜன் அயான் எல்லாம் ஹைட்ரஜனையால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ கிவன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹைட்ரஜனையால் கான்சன்ட்ரேஷன் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சால் நெகட்டிவ் லாக் எடுத்துக்கிட்டால் pH இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் மாற்றியும் போடலாம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இதையே நான் இப்படி கூட எழுதலாம் H3O ப்ளஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் pHன்னு எழுதலாம் இதை கன்வெர்ட் பண்ணிருக்கு நீங்கள் இதுக்கு லாக் எடுங்க ரெண்டு பக்கமே நெகட்டிவ் லாக் எடுத்தீங்கன்னா இதே சம்டைம்ஸ் அது எப்படி கூட நம்ம போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா இதே H3O ப்ளஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் மேத்தமெட்டிக்கில் சும்மா ஆல்டர் பண்ணியிருக்கோம் ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் pHன்னு போடலாம் ஆனால் நம்ம மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுவோம் இது எப்படி சார் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நியூட்ரலுக்கு என்ன சொன்னோம் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சொன்னோம் நம்ம 1:10 பவர் மைனஸ் 7 10 பவர் மைனஸ் 7 இப்போ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் லாக் த பேஸ் 10 10 பவர் மைனஸ் 7 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த பவரில் இருக்கிறத அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 இங்கே லாக் 10க்கு என்ன வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1 ஸோ லாக் 10 உடைய பேஸ் 10 1 அப்போ 7:1 7 இப்போ 10 பவர் மைனஸ் 7னா pH 7 ஸோ 10 பவர் மைனஸ் 7ஐ நீங்கள் அஸ்யூம் பண்ணுறத விட சிம்பிளாக 7 போது டக்குன்னு நமக்கு புரியுது அப்போ இங்கே வாங்க இங்கெல்லாம் என்ன சொல்லலாம் 10 பவர் மைனஸ் 6க்கு என்ன பிஹெச் வரும் 6 இதுக்கு என்ன வரும் 5 இதுக்கு என்ன வரும் 4 இதுக்கு என்ன வரும் 1 இதுக்கு என்ன வரும் 0 10 பவர் இருக்கிறத விட இப்படி போட்டோம்னா நமக்கு அந்த மயக்கம் இருக்காது டக்கு உடனே நம்ம அஸ்யூம் பண்ணுங்க இதுதான் பிஹெச் அதே மாதிரி இங்கே பேசிக் சொல்யூஷனுக்கு எவ்வளோ பிஹெச் 10 பவர் மைனஸ் 8னா 8 இது என்ன 9 அப்படியே போனோம்னா இது என்ன 14 ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு ஈஸியாக அஸ்யூம் பண்ண முடியுதுனால இந்த பிஹெச் அப்படின்ட்டு மாற்றலாம் இப்போ எப்படி இப்போ பிஹெச் வச்சு நம்ம சிம்பிளாக பாருங்க உங்களுக்கே தெரியுது இது வந்து 10 பவர் மைனஸ் 7ஆக இருந்தால் நியூட்ரல் ஸோ 7
அஸ்திக்கு என்ன புரியுது நமக்கு இதெல்லாம். அப்ப என்ன சொல்லலாம், ஜீரோல இருந்து சிக்ஸ் அதெல்லாம் அஸ்தி. ஸோ பேசிக் என்ன அப்படின்னு சொன்னால் 8 to 14. அப்போ இதுதான் பிஹெச் ஸ்கேல், இதுதான் பிஹெச் ஸ்கேல், 0 to 14. இப்போ செவன் என்ன சொல்றோம் நம்ம, நியூட்ரல். லெஸ் தேன் செவன் அப்படின்னா என்ன, அசிடிக். கிரேட்டர் தேன் செவன் என்ன, பேசிக், சிம்பிள். ஸோ இந்த 10 பவரை போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கிறதுக்கு பதில் சிம்பிளாக இது இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பிஹெச் ஸ்கேல் அப்படின்றது. பிஹெச் ஸ்கேலில் நம்ம கம்பேர் பண்ணலாமா, சார் பண்ணலாமே. இப்போ 10 பவர் -6 பெருசாக, 10 பவர் -1 பெருசாக, 10 பவர் -1 தான் பெருசு. அப்போது இதை நீங்கள் பிஹெச்சாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1, இதை பிஹெச்சாக சேஞ்ச் பண்ணால் 6. அப்போ விச் எது வந்து 6 வந்து மோர் அசிடிக்கா, 1 மோர் அசிடிக்கா, டெஃபினெட்லி 1 தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஸ் த பிஹெச் டிக்ரீசஸ் த அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ், அல்லது இப்படி சொல்ல ஆஸ் த பிஹெச் இன்க்ரீசஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ். அதே இப்படி போகும்போது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆஸ் த பிஹெச் இன்க்ரீசஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ் இங்கே பேஸ் பேசலாம். ஸோ இந்த கம்பேரிசனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பிஹெச் ஸ்கேல். எப்படி வந்து நம்ம H3O+ வந்து நெகட்டிவ்லாக இருக்கோமோ அதே போல் என்ன பண்ணலாம் நம்ம, இஃப் யூ கன்சிடர் OH-, பட் இது நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதே நெகட்டிவ் லாக் டு த பேஸ் 10 சொன்னால் அதுக்கு பேர் POH. ஆனால் நம்ம கன்வென்ஷனலாக என்ன தான் சயின்ஸில் பயன்படுத்துவோம்னா பிஹெச், தேவைப்பட்டால் இதையும் பயன்படுத்தலாம். இதுதான் பிஹெச் ஸ்கேல்.